பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிகிச்சைக்காக சென்ற நபர் வடிகானிலிருந்து சடலமாக மீட்பு. ஆட்டால் வந்த வினை பறிபோன 3.5 பவுன் நகை, ஜாலில் பரிதாபம். திருமலையில் தீயிட்டு எரிக்கப்பட்ட மீன்பிடி படகு, விசமிகள் அட்டகாசம். இளைஞரை கடத்தி சென்று கொலை மிரட்டல். பாடசாலை ஒன்றில் பேய் நடமாட்டம், அச்சத்தில் மாணவர்கள். மருத்துவர்கள் ஏன் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர், காரணத்தை போட்டுடைத்த ஹரித அலுத்கே. ஜாலில் முன்னாள் தவிசாளர் ஒருவர் மீது தாக்குதல் முயற்சி. ஜாலில் சோகத்தில் ஆழ்த்திய ஆசிரியரொருவரின் மரணம் வெளியான காரணம். ஜுவதி ஒருவர் கொடூரமாக வெட்டிக்கொலை, முன்னாள் காதலனின் வெறியாட்டம். கொழும்பு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் மற்றொரு மரணம் பதிவு. இலங்கையின் எதிர்காலம் குறித்து போலியான கதை கடுமையாக விமர்சிக்கும் பீரிஸ். தையிட்டி சட்டவிரோத விகாரையை அகற்ற கோரி போராட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். களத்துறையில் சிகிச்சைக்காக சென்ற நபர் ஒருவர் வடிகானிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சத்துவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. களத்துறை போதனா வைத்தியசாலைக்கு சென்ற வேளையே இன்று செவ்வாய்க்கிழமை காலை சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும், அவர் 70 வயதுடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் நேற்று திங்கட்கிழமை அல்லது அதற்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வெளி நோயாளர் சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். களத்துறை தெற்கு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் 3 லட்சம் ரூபாய் பணமும், 3.5 பவுன் நகையும் திருடப்பட்டுள்ளது என்று சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கல்வயல் பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கணவன் மேசன் வேலைக்கு சென்றுள்ள நிலையில் மனைவி அருகிலுள்ள காணிக்கு ஆட்டை கட்டிவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பின்கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை அவதானித்துவிட்டு உள்ளே சென்று பார்த்தபோது 3 லட்சம் ரூபாய் பணமும், 3.5 பவுன் நகையும் திருடப்பட்டமை தெரிய வந்தது. திருகோணமலை மாவட்டத்தின் ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இலங்கையில் துறைமுகத்துவாரம் பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை மீன்பிடி படகொன்று இனம் தெரியாத நபர்களால் தீயிட்டு கொளுத்தப்பட்டு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக ஈச்சிலம்பற்று போலீசார் தெரிவித்தனர். கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குறித்த மீன்பிடி படகு இவ்வாறு தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தின் மூலம் படகின் உரிமையாளர் 7 லட்சம் நஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கெப் வாகனத்தில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று தடுத்து வைத்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவிசாவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய கெப் வண்டியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் கடத்தல் சம்பவத்துக்கு உதவிய குற்றத்துக்காக 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக கடந்த 24ஆம் தேதி இளைஞர் ஒருவர் கெப் வாகனத்தில் கடத்தி செல்லப்பட்டு கொலை மிரட்டல் விடுவிக்கப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுக்க பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் பேய் நடமாட்டம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் எழுந்த நம்பிக்கையினால் மாணவர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பாடசாலையில் படித்த விளையாட்டில் சிறந்தும் விளங்கும் மாணவியொருவர் கடந்த கொரோனா வைரஸால் உயிரிழந்ததால் அவரது ஆவி அப்பாடசாலையில் உலவுவதாக வதந்தி பரவி வருகிறது. அண்மையில் எடுக்கப்பட்ட படம் ஒன்றில் உயிரிழந்த மாணவியின் நிழல் காணப்படுவதாகவும் இப்பாடசாலையின் வலைப்பந்தாட்ட அணி வீரர்கள் தெரிவித்துள்ளனர்.
இதனால் மாணவர்களின் வருகையும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான நிலையில் யாராவது தலையிட்டு உண்மை நிலையை வெளிப்படுத்தி பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கல்வி கற்பிப்பது பொருத்தமானது எனவும் பிரதேசவாசிகள் கூறுகின்றனர். மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான காரணிகளில் போக்குவரத்து கட்டணம் வழங்கப்படாமையும் பிரதானமானது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரிதாலுத்கே தெரிவித்துள்ளார். மருத்துவர்களுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவு கடந்த 2017 பின்னர் வழங்கப்படவில்லை. இதனால் கவலையடைந்த மருத்துவர் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதும் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்போது மருத்துவர்களுக்கு போக்குவரத்து கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டுமென ஜனாதிபதி ஒப்புக்கொண்டார். மருத்துவர்களுக்கு தனித்துவமான சம்பள முறைமையொன்று குறித்த யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. சந்தை பெறுமதிகள் மற்றும் மருத்துவர்களின் செயல்திறன் என்பவற்றின் அடிப்படையிலான சம்பள முறையாக இந்த யோசனை திட்டம் அமைந்துள்ளது. ஜாழ்ப்பாணம் காரைநகர் பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் மீது தாக்குதல் முயற்சியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. காரைநகர் ஆலடி சந்தியில் பிரதேச சபையின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மீன் சந்தை கட்டிடம் ஒன்று அமைக்கப்படுவதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசாருக்கும் பிரதேச சபை செயலாளருக்கும் முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் பாலச்சந்திரனால் முறைப்பாடு செய்யப்பட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமையால் குறித்த பகுதிக்கு அவரே நேரடியாக நேற்று காலை சென்றுள்ளார். இதன்போதே காரைநகர் பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் மீது தாக்குதல் முயற்சியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்திலும் வடக்கு மாகாண பிரதம செயலாளரிடமும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான பூரண அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு பிரதம செயலாளர் உத்தரவிட்டதுடன் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதேச சபை செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டடத்தை இடித்து அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக முன்னாள் தவிசாளரிடம் பிரதம செயலாளர் உறுதியளித்தார். கடந்த ஜனவரி மாதத்தில் மக்கள் நலன் கருதி சபை நிதி மூலம் சக்கலாவோடையில் நவீன முறையில் மீன் சந்தை அமைக்கப்பட்டு இதுவரை ஒரு சில வர்த்தகர்களின் தூண்டுதலால் மீன் வியாபாரிகள் புதிய மீன் சந்தை கட்டடத்துக்கு வருவதை தவிர்த்து வருகிறார்கள் எனவும் பிரதம செயலாளருக்கு சுட்டிக்காட்டப்பட்டன. தொடர்ச்சியாக காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்த ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. ஜால் உரிமிராயை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயாரான சுகந்தன் ஜான்சி என்ற ஆசிரியையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சில நாட்கள் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்றுள்ளார். இந்த நிலையில் திடீரென உடல்நிலை மோசமடைந்துள்ளது. இதனை அடுத்து நேற்று முன்தினம் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். அவரது உடற்கூற்று மாதிரிகள் பகுப்பாய்விற்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கம்பகா மாவட்டத்தில் யுவதி ஒருவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கம்பகா மீனுவாங்கோடை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. மீனுவாங்கோடை பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய ஆர் சிராந்தி என்ற யுவதியே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சிராந்தியின் வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் கத்தியுடன் சென்ற 26 வயதுடைய இளைஞர் அவரை சராமரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். குறித்த இளைஞர் ரிஷாந்தியின் முன்னாள் காதலன் என போலீஸ் விசாரணையில் கூறப்பட்டுள்ளது. சந்தேக நபரான இளைஞரை கைது செய்வதற்காக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வயிற்றுவலி காரணமாக கொழும்பு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 10 வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இவ்வருடம் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தயாராகி கொண்டிருந்த தர்கா நகரினைச் சேர்ந்த 10 வயதுடைய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை பாடசாலை முடிந்து வீட்டிற்கு வந்த சிறுவன் வயிற்று வலி மற்றும் வாந்தி எடுத்ததன் காரணமாக மேலதிக சிகிச்சைக்காக தர்கா நகர வைத்தியசாலைக்கும் களத்துறை நாகோட வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பின்னர் பொரளை ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் களத்துறை வைத்தியசாலையிலிருந்து மாற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் 3 வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு குழந்தைக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் நோய் கண்டறியப்படவில்லை எனவும் சிகிச்சை பெற்றுக்கொள்ளப்படவில்லை எனவும் குழந்தையின் தாய் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த நாள் உயிருடன் இருப்பதையே கேள்விக்குறியாக்கியுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் 2048 இலங்கையின் எதிர்காலம் குறித்து போலியான கதைகளை கட்டுவதாக சுயாதீனமான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுவான சுதந்திர மக்கள் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நாட்டின் அதிகாரத்தை அடுத்த 12 ஆண்டுகளுக்கு ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்க வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வெளியிட்ட கருத்தையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் தற்போதுள்ள சட்டத்தின் பிரகாரம் அதிபர் தேர்தலுக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு இன்னும் 365 நாட்களே உள்ளன. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தலுக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும். தேர்தல் காலம் தற்போது ஆரம்பமாக உள்ளது. தற்போதுள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மேலும் 12 ஆண்டுகள் அதிகாரத்தை வழங்க வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் நேற்று முன்தினம் குறிப்பிட்டிருந்தார். வீழ்ச்சி கண்டிருந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடியை ரணிலும் அவரின் அரசாங்கமும் மீட்டெடுத்து அதிசயத்தை நிகழ்த்தியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையை அகற்ற கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. தையிட்டி திஸ்ஸ விகாரையை அகற்றுவதுடன் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென வலியுறுத்தி கடந்த 3 தேதி தொடக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்று பிற்பகல் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த போராட்டத்தை அடுத்து அங்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன அழிப்பு இராணுவமே வெளியேறு, வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், தையிட்டி மண் தமிழர் சொத்து, சட்டவிரோத திஸ்ஸ விகாரையை இடித்து அகற்று போன்ற கோஷங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுப்பியிருந்தனர். அத்துடன் திஸ்ஸ விகாரை கட்டுமானத்திற்கு அருகில் இன்று மாலை நடைபெறும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு வலு சேர்க்க வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. நேற்று ஆரம்பமான கவனஈர்ப்பு போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஷ், பிரசார செயலாளர் காண்டீபன், அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர்.